ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? பொங்கல் திருநாளை கொண்டாட எல்லோரும் தயாராகிட்டிங்களா? புது ஆடைகள்லாம் வாங்கியாச்சா? என்ன தான் சுடிதார், குர்த்தி அப்படின்னு வெஸ்டர்ன் ட்ரெஸ் இப்படி எல்லாம் எடுத்தாலும், பொங்கல் வைக்கும்போது சேலை கட்டுவது தான் பெண்களுக்கு உண்டான தனி அழகு. இந்த ஆண்டு பொங்கலுக்காகவே ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய சேலைகளுடைய லிஸ்ட்டை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. இளைய தலைமுறையினர் அணியக்கூடிய சேலைகள் பார்த்தோன்னா, சில்க் காட்டன், பனாரஸ் காட்டன். இப்பொழுது உள்ள பெண்கள் இந்த ரெண்டு புடவையுமே ரொம்ப ஆர்வமாக வாங்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்கன்னு கடை விற்பனையாளர்கள் சொல்கிறார்கள். அடுத்து பெண்கள்கிட்ட விருப்பமான புடவை என்றால் அது பட்டு புடவை தான். எல்லோராலையுமே அதிக விலை கொடுத்து வாங்க முடியாது. அவர்களுக்காகவே சில்க் காட்டன், சாஃப்ட் சில்க் காட்டன்னு இப்பொழுது கடைகளில் விற்பனைப்படுகிறதாம். குறிப்பாக கடை விற்பனையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, இளம்பிள்ளை புடவை, குபேரர் பட்டு புடவை, கோவை சிறுமுகை சேலை, இதெல்லாமே இப்பொழுது உள்ள பெண்களுக்கிட்ட ட்ரெண்டிங்காக இருக்கா, ரொம்ப விரும்பியும் வாங்குறாங்களாம். இது மட்டுமல்ல, ஜூட் சில்க்கு, லெனின் சில்க்கு, இப்படி இந்த தலைமுறைக்கு ஏற்ற ட்ரெண்டிங்கான சேலைகள்லாம் அதிக அளவில் விற்கப்படுதாம்ப்பா. அடுத்து இளம் பெண்கள் அணியக்கூடிய தாவணிகள் இப்பொழுதும் ரொம்ப ட்ரெண்டிங்காகவே இருக்காம். கிராமம் மட்டுமல்ல, நகரங்களில் பண்டிகை காலங்கள் வந்துட்டாலே தாவணி அணியக்கூடிய பெண்களும் இப்போ வரைக்கும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவர்களுக்காக தனித்தனியாக பாவாடை, சட்டை, தாவணின்னு தனித்தனி கலர்லேயும் இப்பொழுது ட்ரெண்டிங்கில் இருக்காம். இது போன்ற ட்ரெஸ்ஸுகளை வாங்குறதுக்கும் பெண்களிடம் அதிக அளவு ஆர்வம் இருக்கத்தான் செய்கிறதாம். அதிக அளவில் பெண்கள் வந்து லெஹனாவையும் இப்பொழுது சூஸ் பண்ணுறாங்க போலப்பா. அது நிறைய பெண்களின் விருப்பமாகவும் இருக்கிறதாம், கடை விற்பனையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அடுத்து குட்டி குட்டி பெண் குழந்தைகளுக்கு பட்டு பாவாடை அழகாக ட்ரெண்டிங்கில் இருக்கான். அது எப்படின்னா, நல்லா பப் கை வச்சு, குட்டி குட்டி அழகழகாக ட்ரெஸ்ஸு, ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு, இப்போ இருக்கக்கூடிய பாரம்பரியத்திலேயே அழகாகவும் ட்ரெண்டியாகவும் இப்பொழுது உள்ள பட்டு பாவாடைகள் குழந்தைகளுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குதாம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகளையுமே குழந்தைகளுக்கு வாங்குவதில் பெண்கள் ரொம்பவே அதிகமாக ஆர்வமாக இருக்காங்களாம். இப்போது ட்ரெண்டியான சேலைகள், தாவணிகள், பாவாடை சட்டைன்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நீங்கள் இந்த பொங்கலுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ் எடுத்தீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.